இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு கச்சாஸ் போனதெல்லாம் போகட்டும் பார்த்தவையில்லற்ற. இந்த பாட்டை கேட்டதுலேருந்தே எனக்குள்ள குட் வைப்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டே இருக்குது. சரி சரி கண்டென்ட்டுக்குள்ளே வாடா பாட்டை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு அதில் கேட்குது. இருந்தாலும் பிடிச்சிருக்குல, நல்லா இருக்குல்ல. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உலக நோவு அப்படியே தான் இருக்கு, ஆனால் வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் எலைட்ஸ் ஈவெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டே கேன்சல் ஆகிடுச்சு, வந்தாலும் அஞ்சு லைட் பாஸ் தான் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸாக கிடச்சிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. வி பேட்ச் பிளேயர்ஸுக்கெலாம் அதை அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹால் ஆஃப் எலைட் ஈவெண்ட் நமக்கு எப்போ வரப்போகுது, என்னென்ன எலைட் பாஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, எவ்வளோ டைமண்ட் செலவாகும், என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எல்லாமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நேத்தியே ஆல் ஆஃப் எலைட் ஈவெண்ட் வந்து போனால் வந்திருக்கணும், ஆனால் வரல. ஏன் வரல அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த ஈவெண்ட்டை. எதனால் கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. எவோ AN94 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேடட் வீல நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ரிட்டர்ன்ஸ் ஆன அந்த ஹால் ஆஃப் எலைட் ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் December 20 மேலே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, 55 எலைட் பாஸ்மே வந்து பார்த்தா ரிட்டர்ன்ஸ் வரப்போதான்னு கேட்டிங்கன்னா 55 எலைட் பாஸும் கிடையாது. நாங்கள் வந்து ஓல்டு பிளேயர்ஸையும் மதிக்கிறோம், ரேரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வெறும் 5 எலைட் பாஸ் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் விட போகிறாங்க. Season 1 Season 5 வரைக்கும் இருக்கிற எலைட் பாஸை மட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர போகிறோம் அந்த ஹால் ஆஃப் எலைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 லைட் பாஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு வந்துன்னா 1000-1500 டைமண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்லிமிட்டட் ஸ்பின்னாக தான் இருக்குமா, என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்காங்க. லக்கி ராயலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ராயலாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க லீக்கர் சைட்லேருந்து. ஸோ கண்டிப்பாக நமக்கு வர 20 அப்புறம், ஸோ December 20 இல்லைனா 20 மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் எலைட்ஸ் அப்படிங்கிற அந்த எலைட் பாஸ் ரிட்டர்ன்ஸ் ஈவெண்ட் தான் வந்துடும். ஸோ நமக்கு 5 எலைட் பாஸ் மட்டும் தான் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, அதுக்கு மேலே வந்து நான் வரப்போகிறது இல்லை. அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா 6வது சீசன்லேருந்து 55வது சீசன் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீசன் எலைட் பாஸ்லாம் நமக்கு போயா பாஸ் அப்படிங்கிற அந்த ஜனவரி மந்த் எலைட் பாஸில் ரேராக வந்து பார்த்தா கொடுக்க போகிறாங்க. என்னமோ ரேர் ட்ராப் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா சொல்லுவாங்க. ரேர் அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும். இருந்தாலும் இந்த Season 1 Season 5 வரைக்கும் இருக்கிற அந்த எலைட் பாஸ் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ அது நமக்கு லக்கி ராயலில் தான் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1st சீசன்லேருந்து 5th சீசன் வரைக்கும் தான் வரப்போகுது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு நமக்கு 1000 டைமண்ட்லேருந்து 1500 டைமண்ட் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க அப்டேட். எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல் எலைட் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தா அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா, ரேரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா ரேரைட்டத்தையும் வந்து தான் விட்டுட்டாங்க, இல்லை எலைட் பாஸ் மட்டும் தான் ரேராக இருந்துகிட்டு இருந்துச்சு, அதையும் விட்டுட்டா கேம் அவுட்டு நிறைய பிளேயர்ஸ் போயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணி நமக்கு Season 1 Season 5 வரைக்கும் உள்ள எலைட் பாஸை மட்டும் ரிட்டர்ன்ஸ் விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. December 20 வந்தால் தான் என்ன மாதிரி ஈவெண்ட்டில் லக்ராயில் விட்றாங்களா இல்லை நக்கை விட்டுட்டு போகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியும். ஹால் ஆஃப் எலைட்ஸ் ஈவெண்ட்டில் நமக்கு Season 1 Season 5 வரைக்கும் உள்ள எலைட் பாஸ் மட்டும் தான் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, மற்றதெல்லாம் போயா பாஸ் ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். போயா பாஸ் ஈவெண்ட் கிடையாது, அதுவும் வந்து பார்த்தா ஒரு எலைட் பாஸ் மாதிரி தான். அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கிரியேட் மாதிரி கொடுப்பாங்களா, அந்த கிரியேட்டில் ரொம்ப ரேராக இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எலைட் பாஸ் பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமே பண்டில்ஸை பற்றின மட்டும் அப்டேட்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு, மற்றபடி வந்து எலைட் பாஸில் உள்ள அதர் ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிட்டர்ன்ஸோ எதை பற்றியும் வந்து பார்த்தா அவங்க அப்டேட் பண்ணல. நீங்கள் எலைட் பாஸ் வந்து பண்ணால் ரிட்டர்ன்ஸ் வந்தோன்னா ஸ்பின் பண்ணி எடுப்பீங்களா, 20 மேலே வருது அப்படிங்கிறாங்க. வந்தோன்னா யார் யாரெல்லாம் ஸ்பின் பண்ணி எடுப்பீங்க, Season 1 Season 5 வரைக்கும் வந்து பண்ணால் இருக்கிறது நல்லாயிருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் எலைட் பாஸ் கொடுத்தா நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு இதே போல் தொடர்ந்து அப்டேட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருச்சு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.